இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யூவர்ஸ். August 31, 2000, அயோவா, யூஎஸ்ஏ. 20 வயதான கிறிஸ்டினா தன்னுடைய 2 வயது குழந்தையோட சீடர் ராபிட்ஸ்ல ஒரு புது டியூப்ளெக்ஸ் ஹோமுக்கு மூவ் ஆகி வராங்க. புது இடமா இருந்தாலுமே வந்த உடனே பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அங்க மூவ் ஆனதுல இருந்து 4 நாட்கள் கழிச்சு கிறிஸ்டினாவுடைய ஃப்ரெண்டான டாட் ஹேல் அப்படிங்கிறவரு கிறிஸ்டினா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக September 4 கிறிஸ்டினாவுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. வெளியே காலிங் பெல் அடிச்சு பாக்குறாரு, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. உள்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருக்கு. சோ இவரு அங்க கதவுக்கு பக்கத்துல இருந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது அங்க வீட்டுக்குள்ள கிறிஸ்டினாவுடைய 2 வயது பையன் மட்டும் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்திருக்கான். உடனே என்னடாச்சு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அந்த விண்டோவுடைய ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. உள்ள போனதுமே அங்க இருக்கிற பாத் டப்ல அரைக்குறை ஆடையோட தலை குப்புற படுத்த நிலைமையில இறந்த நிலைமையில மிதந்துட்டு இருந்திருக்காங்க கிறிஸ்டினா. அந்த நபர் பயத்துல அங்கிருந்து வெளியே ஓடி வந்து பக்கத்துல இருந்த இன்னொரு வீட்டுக்கு ஓடி போறாரு. அங்கிருந்தவங்க கிட்ட நடந்ததை சொல்லி உடனடியா இத போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. போலீஸ் அங்க வந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்டினா ஆல்ரெடி இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. பாசிபிளா தன்னுடைய அம்மா கொல்லப்பட்டதை வீட்டுக்குள்ள இருந்த அந்த குழந்தை பார்த்திருக்கும் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. இப்ப தன்னுடைய அம்மாவை கொன்ன அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத அந்த 2 வயசு குழந்தை எப்படி சொல்ல முடியும்? ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மற்றும் ஃபாரன்சிக் டீம் அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத கிரைம் சீன்ல இருந்த எவிடன்ஸ் ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாங்க. போலீஸ்க்கே அது ஷாக்கிங்கா இருந்துச்சு. சோ யார் அந்த கில்லர், அந்த கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கற இந்த கேஸ் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீட்ல இருக்கிற பெண்களுக்கு அவேர்னஸ் ஆகவும் இருக்கும். அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற விஷயங்களுடைய யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துடும். டெலிகிராம் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. November 21, 1979 பிறந்த கிறிஸ்டினா தான் ஒரு டாக்டராகவோ இல்ல வக்கீலாகவோ எல்லாம் வரமாட்டேன், நான் ஒரு ஜேர்னலிஸ்டா தான் வருவேன் அப்படின்னு விவரம் தெரிஞ்ச நாட்கள் இருந்தே தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கிறிஸ்டினாவுடைய மொத்த கனவுமே அவங்க ஹைஸ்கூல் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஏற்பட்ட அன்எக்ஸ்பெக்டட் பிரெக்னன்சியால தவிடுபடியாச்சு. அந்த டைம்ல ட்ரக்ஸ் மாதிரியான தவறான வழியில போனதால இந்த நிலைமை. சோ அவங்க ஹைஸ்கூல் இருந்து டிராப் அவுட் ஆகி தன்னுடைய ஹஸ்பண்டான ஜேக்கப் ஹேட்லி கூட மூவ் ஆகி போறாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போகாம சண்டேல தான் போக ஆரம்பிக்குது. ஜேக்கப் ஒரு அபியூசிவான ஹஸ்பண்டா தான் இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலுமே கிறிஸ்டினாவை அடிக்கிறதே தான் வழக்கமா வச்சிருந்திருக்காரு. கிறிஸ்டினாவுடைய உடம்புல எப்பவுமே ஏதாவது புரூசஸ் காயங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். ஆல்சோ யாராவது என்ன இது காயம் அப்படின்னு கேட்டாலுமே அதை மறைக்காம இல்ல ஜேக்கப் தான் அடிச்சுட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் ஜேக்கப் கிறிஸ்டினாவை அப்படி அடிச்சாலுமே அப்படி ட்ரீட் பண்ணாலுமே ஜேக்கப்பை விட்டு விலகி வராம தான் இருந்திருக்காங்க கிறிஸ்டினா. அப்ப கிறிஸ்டினாவுடைய அம்மா கூட எதுக்கினும் அவன் கூட இருக்க அவனை விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டப்ப கூட இல்லம்மா நான் அவரை ரொம்பவே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் ஜேக்கப் கிறிஸ்டினாவை 1999 பெல்லட் கன்னால ஷூட் பண்ணியிருக்காரு. அதுல ஜேக்கப் 3 நாட்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலையும் இருந்திருக்காரு. இதற்கு பிறகும் கூட சில மாதங்கள் சேர்ந்துதான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம மட்டும்தான் ஜேக்கப் லவ் பண்றோம், ஆனா ஜேக்கப் நம்மளை திரும்பி லவ் பண்ணல அப்படிங்கறத ரொம்ப நாட்கள் கழிச்சுதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இனிமேலுமே ஜேக்கப் கூட வாழ முடியாது அப்படிங்கறதுக்காக August 31, 2000 நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஒரு தனி வீட்டுக்கு குடி வராங்க. அங்கதான் அடுத்து 4 நாட்கள்ல கிறிஸ்டினா பாத் டப்ல இறந்து கிடக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணப்படுது. போலீஸ் எவிடன்சஸ கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிறிஸ்டினாவை அட்டாக் பண்ண கில்லர்
கிறிஸ்டினா கிச்சன்ல இருக்கும் பொழுதுதான் அட்டாக் பண்ணிருக்கான். ஏன் அப்படின்னா கிரைம் சீன்ல கிச்சனுக்கு நடுவுல கிறிஸ்டினாவுடைய இரண்டு செருப்புமே கிடந்திருக்கு. ஆல்சோ அங்க ஃப்ரையிங் பேனுடைய காலரும் கீழே கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க சில பட்களும் கீழே கிடந்திருக்கு. அப்ப அந்த கில்லர் அந்த ஃப்ரையிங் பேனால எவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சிருந்தா பட்கள் செதறி கீழே விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கிறிஸ்டினா கத்தியால குத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஆனா அப்படி குத்துவதற்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த கத்தி கிரைம் சீன்ல எங்க தேடியுமே கிடைக்கல. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாவே நம்மளுடைய சேனல் பாக்குற நிறைய பேரு கமெண்ட்ல இன்ஸ்டால் அப்படின்னு கேக்குற ஒரே காமனான கேள்வி என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரியான கிரைம் கேசஸ் ஒரு ரெண்டு வீடியோஸ் நாங்க பார்த்தாலே எங்களுக்கு மனசு ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கும், மனசு ரொம்பவே பயமா இருக்கும், நைட் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனா நீங்க இதே வேலையதான் பண்றீங்க, எப்படி ப்ரோ நைட்டு தூங்குறீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா, உங்களுடைய மனசுக்கு பயமா இல்லையா, டிஸ்டர்பா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. அதற்கான ஆன்சர் சிம்பிள் தான், நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்மளுடைய ஆள் மனசு நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை கட்டுப்படுத்துறது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில பல பயங்களை கட்டுப்படுத்தலாம். நான் ரீசெண்டா ஒரு புக் படிச்சேன், தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற அந்த புக்ல ரொம்பவே கிளியரா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி பயமே உங்களுடைய வாழ்க்கையில வராது. அட போங்க ப்ரோ, புக் எல்லாம் யாரு ப்ரோ படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு தானே கேக்குறீங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இந்த புக் சம்மரிய ஆடியோ ஃபார்ம்ல குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்ல கேளுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு வேணாலும் இதை கேட்கலாம், உங்களுடைய டைம் வேஸ்டே ஆகாது. குக்கு எஃப்எம் இந்தியால உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய லீடிங் ஆடியோ புக் ஆப். பிளே ஸ்டோர்ல இதுக்கு 4.5 மேல ரேட்டிங் இருக்கு. ஏற்கனவே நீங்க விரும்புற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ புக்ஸ், பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸா நீங்க குக்கு எஃப்எம் ஆப் மூலமா தமிழ்லயே கேட்கலாம். மேலும் பல இந்திய மொழிகள்லயும் அவைலபிளா இருக்கு. இதோட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 ரூபா மட்டும்தான். ஆனா நம்ம T50 சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு T50 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் 199 ஒரு வருடத்துக்கு எந்த ஒரு விளம்பர தொந்தரவுமே இல்லாம நான் இப்ப சொன்ன அந்த புக் மட்டும் இல்லாம எல்லா கேட்டகரிஸ் புக்ஸையுமே ஃப்ரீயா ஆடியோ வடிவில் கேட்கலாம். அதுவும் முதல்ல டவுன்லோட் பண்ற 250 பேருக்கு தான் இந்த ஆஃபர். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க, சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய மனசில் இருக்கிற பயம் போயிடும். இப்ப திரும்ப கேஸ் குள்ள வரலாம். இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு கில்லர் தன்னுடைய தடயங்களை மறைக்க ட்ரை பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அப்படி பண்ணும் பொழுதே பாத்ரூம்ல இருந்து கிச்சன் வரைக்குமே நடந்து வந்துட்டு மறுபடியும் கிச்சன்ல இருந்து பாத்ரூம் போனதுக்கான ரத்தக்கரையுடைய கால் தடங்களை அவனுக்கே தெரியாம எவிடன்ஸஸா விட்டுட்டு போயிருக்கான். இன்னொன்னு கால் தடம் அப்படின்னா வெறும் கால தான் நடந்து போயிருக்கான், ஷூவோ இல்ல செப்பலோ போடல. இதுவே இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல இன்னுமே விசித்திரமான ஒரு காட்சி காணப்பட்டுச்சு. பாத்ரூம் முழுக்க பர்கர் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற பன்ஸ் அங்க செதறி கிடந்திருக்கு. அது பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேக் ஃபுல்லா இருக்கிற பன்னை அங்க பாத்ரூம் கூட எடுத்துட்டு வந்து அங்க தூவி விட்ட மாதிரி இருந்திருக்கு. ஆனா அந்த பன்னை போட்டு வைக்கிற பிளாஸ்டிக் பேக் மட்டும் அங்க காணோம். இப்ப போலீஸ் முதல் சஸ்பெக்டா கிறிஸ்டினா உடைய ஹஸ்பண்ட் ஜாக்கப்பை தான் விசாரணைக்கு கொண்டு வராங்க. ஜாக்கப் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஒரு மோட்டிவ் இருக்கு. ஏன் அப்படின்னா ஜாக்கப் ஒரு அபியூசிவான ஹஸ்பண்ட், அதே போல ஜாக்கப் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்காக இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே போல கிரைம் சீன் படி பார்த்தாலுமே கில்லர் கிறிஸ்டினாவுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கணும் அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. ஏன் அப்படின்னா வீட்டுல எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்ல, வீட்டுக்குள்ள இருந்த எந்த ஒரு பணமோ இல்ல பொருளோ திருட்டு போகல. அட்டாப்சி ரிப்போர்ட்ல கிறிஸ்டினா ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க மற்றும் அவங்களுடைய கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், மேலும் இந்த கொலை 9 காலை 3 நடந்திருக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. கத்தி ஒரு இடத்துல யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா மேக்சிமம் அது ஒரு பர்சனல் மோட்டிவா இருக்கதான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர் சொல்றாங்க. கிறிஸ்டினாவுடைய ஹஸ்பண்ட் ஜாக்கப்பை தவிர இதை யாருமே பண்ணிருக்க சான்ஸ் இல்ல அப்படின்னு ஜாக்கப்பை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஆனா ஜாக்கப்போ இல்ல நான் இதை பண்ணல, நீங்க சொல்ற அந்த நேரத்துல நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. உடனடியா அவருடைய அளவையும் செக் பண்ணப்பட்டு அது கன்ஃபார்மும் பண்ணப்படுது. இப்போ ஜாக்கப்பை ஒரு சஸ்பெக்டா வச்சிருந்தாலுமே வேற யாராவது கில்லரா இருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்கும் பொழுது கிரைம் சீன் எவிடன்ஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா வீட்டுல எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கில்லர் கிறிஸ்டினாவுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வெறும் கால்களுடைய ரத்த தடம் இருக்கிறதால கில்லர் ஷூ போடாம தான் வந்திருக்கான். ஸோ கில்லர் மேபி பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ்ல யாராவது கூட இருக்கலாம், இல்ல பக்கத்துல சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆல்சோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஏன் பாத்ரூம்ல பர்கர்
செய்யற பன்ஸ் அப்படி செதறி கிடந்துச்சு அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க பாத்ரூம்குள்ள அந்த பன்னை போட்டு வைக்கிற பிளாஸ்டிக் பேக் உடைய கிளிப் கீழே கிடந்திருக்கு. அப்படின்னா அந்த பன் இருக்கிற பிளாஸ்டிக் பேக் அந்த பாத்ரூம்குள்ள வந்துதான் ஓபன் பண்ணப்பட்டிருக்கணும். பன் இருக்கு, அந்த பிளாஸ்டிக் கிளிப் இருக்கு, ஆனா பிளாஸ்டிக் பேக் மட்டும் இல்ல. அதே மாதிரி கில்லர் யூஸ் பண்ண அந்த கத்தியுமே எங்க தேடியுமே கிடைக்கல. அப்ப கில்லர் தான் கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த கத்திய அந்த பிளாஸ்டிக் பேக் உள்ள போட்டுதான் வெளியே எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கத்தியை வெளியே எடுத்துட்டு போகும் பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட அது கீழே விழுகும் அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக கில்லர் இப்படி பண்ணிருக்கலாம். வெறும் கால வந்தது, கத்திய பிளாஸ்டிக் பேக்ல போட்டு ரத்த தடம் இல்லாம எவிடன்ஸ் இல்லாம எடுத்துட்டு போனது, இது எல்லாமே கில்லர் பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணுது. இது இதற்கு முன்னாடி சஸ்பெக்டா நினைக்காத இரண்டு பேரை இப்ப சஸ்பெக்டா நினைக்க வச்சது. அது கிருஷ்ணாவுடைய இறந்த உடலை கண்டுபிடிச்ச கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டான டோட்ஹேல் மற்றும் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்ன பக்கத்து வீட்டில இருந்த அந்த நெய்பரான கார்லஸ் ராபின்சன். இந்த இரண்டு பேர்த்துக்குமே ஒருத்தர் ஒருத்தர் தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க இரண்டு பேரும் தான் கிருஷ்ணா இங்க புது வீட்டுக்கு வரும்பொழுது பொருட்கள் எல்லாமே மூவ் பண்றதுக்கு பொருட்கள் எல்லாமே தூக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிருஷ்ணாவுடைய இறந்த உடலை முதல் முறையா பார்த்த டோட்ஹேல் மேல எப்படி இந்த சின்ன ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போனாரு, அதுவும் அந்த ஜன்னல் இருக்கிற இடத்துல அப்படியே வீட்டுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் மேல பல பொருட்கள் வச்சிருக்காங்க, அப்படி வெளியிருந்து அந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த டேபிள் மேல இருக்கிற பொருட்கள் எல்லாமே கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு சில பொருட்கள் கீழே விழுந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே கீழே விழுகல. அப்படி எந்த ஒரு பொருளுமே கீழே விழுகாம அந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும் அப்படின்னு நினைச்ச இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே டோட அந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள் இருக்கிற அந்த டேபிள் மேல இருக்கிற எந்த ஒரு பொருளுமே விழுகாத மாதிரி அன்னைக்கு நீங்க எப்படி உள்ள போனீங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. தன் மேலதான் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு ஷாக் ஆகி போன டோட் அந்த ஜன்னலுக்குள்ள அன்னைக்கு போன மாதிரியே என்டர் ஆகுறாரு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள டேபிள் இருந்த எந்த ஒரு பொருளுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி உள்ள போய் காமிக்கிறாரு. இதை பார்த்த இன்வெஸ்டிகேட்டர்ஸும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இப்ப கிறிஸ்டினாவுடைய பக்கத்து வீட்டு நெய்பரான கார்லஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கார்லஸோ போலீஸ்க்கு ரொம்பவே கோஆபரேட்டிவா பதில் சொல்லியிருக்காரு. இப்ப இன்வெஸ்டிகேட்டர் சந்தேகப்படுற இந்த மூன்று பேர்ல கொலைய யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஃபாரன்சிக் டீம் தான் எவிடன்சஸ கண்டுபிடிச்சு கில்லர் யாரு அப்படிங்கறத நிரூபிச்சாகணும். சோ ஃபாரன்சிக் டீம் கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த ரத்த கால் தடங்களை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களால வெறும் கண்களால அந்த கில்லருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ பார்க்க முடியாது, கில்லருமே நம்ம எந்த ஒரு எவிடன்ஸுமே விடல அப்படின்னு தான் நினைச்சிட்டு போவோம். அவனுக்கே தெரியாம பல எவிடன்சஸ் ஒரு வெள்ளை நிற பேப்பர் ஒன்னு கீழே விரிக்கப்பட்டு இவர்களுடைய கால்கள் இங்கு பூசப்பட்டு அது மேல நடக்க சொல்றாங்க. முதல்ல கிறிஸ்டினாவுடைய நடந்து போறாரு, ஃபுட் பிரிண்ட்ஸ் பக்காவா விழுகுது. ஆனா செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது கில்லருடைய பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் ஆகல. அடுத்தது கிறிஸ்டினாவுடைய ஹஸ்பண்ட், அவரும் அந்த பேப்பர்ல நடந்து போறாரு, ரொம்ப நல்லாவே கோஆபரேட் பண்றாரு. அவருடைய பிரிண்ட்ஸையுமே செக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா அவருடைய பிரிண்ட்ஸுமே மேட்ச் ஆகல. கடைசியா இப்ப கிறிஸ்டினாவுடைய நெய்பரான கார்லஸ் நடந்து போறாரு. இப்ப ஃபாரன்சிக் டீம் திரும்பவும் அந்த பேப்பர்ல நடந்து வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கார்லஸ் ஏற்கனவே நடந்த அந்த பிரிண்ட்ஸ் மேலேயே மறுபடியும் நடந்து அதை குழப்ப முயற்சிக்கிறாரு. இது இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அப்பவே சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே கார்லஸ் உடைய கால் தடம் கிரைம் சீன்ல கிடைச்ச கால் தடம் கூட பக்காவா மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல இருந்த பாத் டப்ல ஒரு பிளடி பாம் பிரிண்ட் இருந்திருக்கு, அதுவுமே கார்லஸ் உடைய பாம் பிரிண்ட் கூட பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம கார்லஸ் உடைய டிஎன்ஏ கிறிஸ்டினாவுடைய ரேப் கிட்ல இருந்த டிஎன்ஏ கூட மேட்ச் ஆயிருக்கு. சந்தேகமே இல்ல இந்த கொலைய கார்லஸ் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு கார்லஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுதுதான் இன்வெஸ்டிகேட்டர்ஸே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு கார்லஸ். எனக்கும் கிறிஸ்டினாவுக்கும் அவங்க இங்க வந்த முதல் நாள்ல இருந்தே தொடர்பு ஏற்பட்டுருச்சு, அதுதான் என்னுடைய டிஎன்ஏ ரேப் கிட்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டினாவுடைய ஃப்ரெண்ட் டோட் கிறிஸ்டினாவுடைய இறந்த உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கிறிஸ்டினா இறந்து போயிருக்கிறத பாத்துட்டேன், அதை பார்த்து பயந்து போனா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம என்னுடைய வீட்டுக்கே நான் ஓடி வந்துட்டேன், அதுதான் ரத்த கால் தடம் இருக்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஏன் நான் போலீஸ்கிட்ட முதல்லயே சொல்லல அப்படின்னா, நான் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன், நான் கால் பண்ண சொல்ல போய் நான் தான் கில்லர் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டு
அது கிரைம் சீன்ல எடுத்த போட்டோஸ்ல பார்க்கும் பொழுது அங்க பாத்ரூம்ல கீழே கிடந்த பன்ஸ்ல ஒரு பன் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. நல்லா பார்க்கும் பொழுதுதான் தெரியுது அந்த பன் மேல ஒரு கால் தடம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் வலது காலுடைய கட்டை விரல் நல்லா அழுத்தி பதிஞ்சிருக்கு. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த பன்ல இருக்கிற கால் தடம் கார்லெஸ்க்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா கில்லர் கண்டிப்பா கார்லெஸ் தான், அதுல ஒரு துளி சந்தேகமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கில்லர் தான் அந்த பன் இருக்கிற பிளாஸ்டிக் பேகை அந்த பாத்ரூம் குள்ள கொண்டு வந்து பேகை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்த பன் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த கத்தியை அந்த பிளாஸ்டிக் பேக் உள்ளதான் போட்டு எடுத்துட்டு போயிருக்கான். சோ அந்த பன்ல இருக்கிறது அவனுடைய ஃபுட் பிரிண்டா தான் இருக்க முடியும். அது கார்லெஸ்ஸா இருந்தா கேஸ் க்ளோஸ்ட், இல்ல அப்படின்னா வேற யாரு பாசிபிள் சஸ்பெக்ட் அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு அது யாருடைய இது அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிசிஐல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஃபாரன்ஸ் எக்ஸாமினர் அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும் பொழுது அது கார்லெஸ் உடைய ஃபுட் பிரிண்ட் தான் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆகுது. சோ அந்த கில்லர் கார்லெஸ் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. செப்டம்பர் 4, 2000 அன்னைக்கு நைட்டு கார்லெஸ் கிறிஸ்டினாவுடைய வீட்டுக்கு அவங்கள ரேப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அங்க போயிருக்கான். அப்ப கதவை திறந்த கிறிஸ்டினா 4 நாட்களுக்கு முன்னாடி வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண நெய்பர் தானே அப்படின்னு உள்ள வாங்க அப்படின்னு கிறிஸ்டினா கூப்பிட்டுருக்காங்க. கார்லெஸ் பக்கத்து வீடு அப்படிங்கறதால வெறும் கால்களை தான் அங்க போயிருக்கான். கார்லெஸ் உள்ள வந்த உடனே என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கிறிஸ்டினா கிச்சனுக்கு போயிருக்காங்க. பின்னாடியே போன கார்லெஸ் கிறிஸ்டினா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். அப்ப ஷாக்கான கிறிஸ்டினா அவனை தடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கார்லெஸ் அங்கிருந்த ஃப்ரையிங் பேனை எடுத்து பயங்கரமான ஃபோர்ஸ்ல கிறிஸ்டினாவை அடிச்சிருக்கான். அதுல அவங்களுடைய 3 பற்கள் அதே இடத்துல கீழே விழுகுது. மயக்கம் போட்ட கிறிஸ்டினாவை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் ரேப் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவங்களுடைய கழுத்தை கத்தியால அறுத்துட்டு பாத் டப்ல அவங்களுடைய உடலை போட்டு தண்ணியை திருப்பி விட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அவனுடைய கையில இருந்த ரத்தத்தோட அவனுக்கே தெரியாம அவனுடைய பாம் பிரிண்ட அந்த பாத் டப்லய விட்டுட்டு கிச்சனுக்கு நடந்து வந்திருக்கான். கிச்சன்ல ஒரு பிளாஸ்டிக் பேக்ல பர்கர் பன் அங்க இருந்திருக்கு. அந்த பேகை அவசரத்துல அப்படியே பாத்ரூம்க்கு எடுத்துட்டு வந்தவன் அதை அங்க ஓபன் பண்ணி அந்த பன் எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டு கொலை பண்ண யூஸ் பண்ண அந்த கத்தி எடுத்து அந்த பிளாஸ்டிக் பேக் உள்ள போட்டுட்டு நம்மளை இனி யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அங்கிருந்து போகும் பொழுது அவனுக்கே தெரியாம அங்க கீழே கிடந்த பன்னை மிதிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கான். இது எல்லாமே நடக்கும் பொழுது கிறிஸ்டினாவுடைய 2 வயது குழந்தையும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கு. இதற்கு பிறகுதான் கிறிஸ்டினாவுடைய ஃப்ரெண்ட் டோட் அங்க வந்து இது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்து இந்த கொலைய பண்ண அதே கார்லெஸ் கிட்ட இதை போய் சொல்லி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காரு. ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க எல்லா எவிடன்ஸையுமே மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. திறமையான இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் ஆல்சோ அறிவியல் பூர்வமா அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில ஃபாரன்சிக் டீம் எந்த ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலுமே அதுல இருந்து கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. கார்லெஸ் ராபின்சன் 1st degree மர்டர்ல சார்ஜ் பண்ணப்பட்டு லைஃப் சென்டென்ஸ் வித்வுட் பரோல் அப்படிங்கிற தண்டனை வழங்கப்படுது. நான் இன்னைக்கு வீடியோல சொன்ன அந்த புக்கை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஆள் மனதின் விசித்திரங்களை தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற இந்த புக் சம்மரிய குக்கே தமிழ்ல கேளுங்க. மறக்காம T5T50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்ல 199 ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பெறுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.